உங்ககிட்ட நான் இப்போ உண்மை ஜெயிக்குமா இல்லை பொய் ஜெயிக்குமா அப்படின்னு கேள்வி கேட்டா அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? அட போமா, இதெல்லாம் ஒரு கேள்வி. நானெல்லாம் பல வருஷம் உண்மையாக தான் இருக்கேன், ஆனால் எதுவும் சாதிக்கலையே அப்படின்னு உங்களில் ஒரு சிலர் என் மேலே கோவப்படக்கூட செய்யலாம். ஆனால் உண்மை தாங்க ஜெயிக்கும். அப்படி உண்மை ஜெயிக்கிறதுக்கு உண்மை தனியாக இருந்தால் மட்டும் போதாது, அது கூட இன்னொன்றும் சேர்ந்துருக்கணும். அது என்ன? அதை தான் நம்ம இன்னைக்கு இந்த கதையில் தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆப்பிள் பாக்ஸ். உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறது சபரி. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி மங்களாபுரி அப்படின்னு ஒரு நாடு இருந்தது. அந்த நாட்டில் இரண்டு வைத்தியர்கள் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அதில் ஒருத்தர் முறையாக படிப்பு படித்த ரொம்ப திறமையான வைத்தியர், இன்னொருத்தர் கொஞ்சம் அறகுறை தான். ஆனாலும் நல்லா சமாளித்து பேசி பேசி அவரும் நல்ல பேரை சம்பாதிச்சு வச்சுருந்தார். இப்படி இருக்கும்போது அந்த நாட்டுடைய அரசவை கூட்டப்பட்டப்போ அங்கே ஒரு முக்கியமான விவாதம் நடந்துச்சு. அரசே, நம்ம நாட்டுடைய அரசவை வைத்தியர் இறந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு, இன்னும் நம்ம புது வைத்தியரை தேர்ந்தெடுக்காமலே இருக்கோமே அப்படின்னு கேட்டாரு அமைச்சர். அரசருக்கும் அந்த கேள்வி நியாயமா பட்டுச்சு. அதனால உடனடியா நாடு முழுசும் அறிவிப்பு போட்டு, நம்ம நாட்டில் சிறந்த மருத்துவர்கள் இருந்தா என்கிட்ட வாங்க, உங்களுடைய சிறப்பை சொல்லுங்க, நான் அதுல இருந்து நம்ம நாட்டுடைய அரசவை வைத்தியரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் என்ன, நாடு முழுசும் அறிவிப்பு போடப்பட்டுச்சு. இந்த திறமைசாலி வைத்தியருக்கும் சரி அரகுறை வைத்தியருக்கும் சரி, தான் தான் அந்த நாட்டுக்கு அரசாங்க வைத்தியராகணும் அப்படிங்கிற ஆசையும் வந்துச்சு. நேராக அரசர்கிட்டயே போய் நான் தான் திறமைசாலி, நான் தான் திறமைசாலின்னு வாதிட ஆரம்பித்தாங்க. அரசருக்கு குழப்பமாக போச்சு. யாரடா தேர்ந்தெடுக்கிறது, யாரையாவது குருட்டாம்போக்கில் தேர்ந்தெடுத்தா தப்பாக போயிடுமே அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு, நீங்கள் ரெண்டு பேரும் நாளைக்கு காலையில் அரசவைக்கு வந்துடுங்க, அங்கே வச்சு உங்கள் திறமை என்னங்கிறத என்கிட்ட சொல்லுங்கள், நானும் கேள்வி கேட்டு உங்களில் யாரையாவது ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி வச்சிட்டாரு. அந்த ராத்திரி அவங்க ரெண்டு பேருக்குமே தூக்கம் வரலை. அதுலேயும் குறிப்பாக இந்த திறமைசாலி வைத்தியருடைய மனைவி இருக்காங்களே, அவரை போட்டு திட்டி தீத்துட்டாங்க. நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் நாளைக்கு அரசவைக்கெல்லாம் போகிறீங்க? அந்த ஆள் அரகுறை வைத்தியராக இருந்தாலும் நல்லா பேச தெரியும், நல்லா சமாளிக்க தெரியும். உங்களுக்கு தான் எதுவுமே தெரியாதே, உண்மையை தான் சொல்லுவேன், உண்மையாக தான் நடந்துக்குவேன்னுலாம் இருப்பீங்க அப்படின்னு தன்னோட கணவன்கிட்ட சொன்னாங்க. ஆனால் இந்த திறமைசாலி வைத்தியர் எந்த பதிலுமே சொல்லலை. அடுத்த நாள் காலையில் ரொம்ப சீக்கிரமாகவே எழுந்திருச்சு அரசவைக்கு கிளம்பி போயிட்டாரு. அரசவையில் அத்தனை பேரும் உட்கார்ந்துருந்தாங்க. ஒரு பக்கம் திறமைசாலி வைத்தியர், இன்னொரு பக்கம் அந்த அரகுறை வைத்தியர். ரெண்டு பேருக்கிட்டையும் உங்கள் சிறப்பு என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அரகுறை வைத்தியர் முந்திக்கிட்டாரு. என்னால் எவ்வளோ கொடிய விஷமாக இருந்தாலும் அதை யார் குடித்தாலும் ஒரு மணி நேரத்தில் அவங்கள முழுசாக சுகமாக்கிட முடியும் அப்படின்னு சொன்னார். அப்படியே அந்த அரசவையில் உட்கார்ந்துருந்தவங்க அத்தனை பேரும் வியப்போடு அவரை பார்த்தாங்க. அப்படின்னா இவர் தான் திறமைசாலி, இவர் தான் நம்ம அரசவை வைத்தியராக வைக்கணும் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டாங்க. அப்படியே இந்த பக்கம் திரும்பி நம்ம திறமைசாலி வைத்தியர்கிட்ட, என்னப்பா உன்னால் இது முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. இந்த வைத்தியரால் மட்டுமில்ல, உலகத்தில் இருக்கிற எந்த வைத்தியராலையும் கடுமையான விஷத்த ஒரே மணி நேரத்தில் முறிக்க முடியாது. ஆனாலும் நம்ம வைத்தியர் முடியாதுன்னெல்லாம் பதில் சொல்லலை. அரசே, நான் அந்த வைத்தியர் அளவுக்கு ரொம்ப பெரிய திறமைசாலிலாம் இல்லை, ஆனாலும் நான் ஒரு விஷம் வச்சுருக்கேன். அந்த விஷத்தில் வெறும் ரெண்டே ரெண்டு சொட்டை மட்டும் தண்ணியில் கலந்து கொடுத்தா போதும், யாராலையும் பொழைக்கவே முடியாது. இதோ அந்த வைத்தியர் சொன்னாரே, ஒரே மணி நேரத்தில் விஷத்தை இறக்கிடுவேன்னு, அந்த மாதிரிலாம் என்னோடய விஷத்தை இறக்கவும் முடியாது. வேணும்னா அவரை முயற்சி செய்து பார்க்க சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கிட்ட இருந்த குப்பியை எடுத்து அதில் இருந்த திரவத்தில் ரெண்டே ரெண்டு சொட்டை மட்டும் பக்கத்தில் இருந்த ஒரு கோப்பை தண்ணீரில் விட்டார். அந்த கோப்பையை நேராக கொண்டு போய் அரகுறை வைத்தியர்கிட்டயே நீட்டினார். ஆ குடிங்க வைத்தியரே, வெறும் ரெண்டே ரெண்டு சொட்டு விஷத்தை தான் இந்த தண்ணியில் ஊற்றியிருக்கேன். குடிச்சிட்டு நீங்கள் தான் ஏதோ விஷத்தை முறிக்க முடியும்னு சொன்னீங்களே, அந்த மருந்தையும் சேர்த்து குடிங்க, உங்கள் மருந்து வேலை செய்தான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லவும் செஞ்சார். இப்போ அந்த அரகுறை வைத்தியரோட முகத்தை பார்க்கணுமே, குப்புன்னு வேத்துருச்சு. அந்த கோப்பையை கையில் வாங்கும்போது அவர் கையெல்லாம் அப்படியே நடுங்குச்சு. நம்ம பாட்டுக்கு பேச்சுக்கு சொல்லுவோம், யாராவது விஷத்தை குடிச்சிட்டு வந்து நம்மளை பரிசோதிச்சா பார்க்க போகிறாங்க அப்படின்னு நினச்ச அவருக்கு அன்னைக்கு மூக்கு அறுபட்டு போச்சு. அரசே என்னை மன்னிச்சுக்கோங்க,
என்கிட்ட அப்படிலாம் எந்த ஒரு மருந்தும் இல்லை அப்படின்னு அரசர்கிட்ட மன்றாடினார். உயிருக்கு பயந்து கெஞ்சினார். இன்னைக்கு இந்த கதையில் வந்த மாதிரி தாங்க, இந்த காலகட்டத்தில் உண்மையாக இருந்தால் மட்டும் போதாது, அந்த உண்மை கூட சமயோஜித புத்தின்னு ஒன்று இருக்கணும், அந்த உண்மை கூட ஜாக்கிரதை அப்படின்னு ஒன்று இருக்கணும். இதை இந்த கதை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு நாள் இன்னொரு கதையோட மறுபடியும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி. நன்றி, வணக்கம்.